ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 teaspoon அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா கரைஞ்ச உடனே அதில் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடித்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கிற டைமில் இது கூட ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/2 cup அளவுக்கு நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கூட நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/2 cup அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த வெஜிடேபிள் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீன்ஸ் அண்ட் கேரட் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஜீரா அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கணும், அப்போ தான் நம்ம இதில் அரிசி மாவு ஆட் பண்ண முடியும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 1 cup அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டியாக இந்த சப்பாத்தி மாவு இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ லோ ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இது வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு, கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு ஆறின உடனே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் இதை அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் ஒரு சிலிண்டர் ஷேப் அந்த மாதிரி நான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டெல்லாம் செய்வாங்கள்ல அந்த ஷேப்பில் தான் செஞ்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையுமே ஒரு வாழை இலை மேலே எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து ஸ்டீமரில் வச்சுட்டு இது மேலே திருப்பி நம்ம வாழை இலை போட்டு கவர் பண்ணிடலாம். இல்லைனா நம்ம வேக வைக்கக்குள்ளோ அந்த தண்ணி வந்துட்டு இது மேலே வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. வேலை வந்துட்டு இந்த மாதிரி வாழை இலை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10-12 minutes நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பாருங்கள், இது ஒரு 12 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன். நம்ம இப்போ வாழை இலை திறந்து பார்க்கலாம். கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. இது கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. 10 minutes ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வீட்டில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சூடாக இருக்கக்குள்ளவே டொமேட்டோ சட்னி இல்லைனா டொமேட்டோ சாஸ் இல்லை எந்த சட்னி கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஹோப் யூ லைக் இட். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். டேக் கேர்.